வணக்கம். மைசேர் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலாக கதிர்வேல். இந்த வீடியோவில் நம்ம லைவ் ட்ரேட் ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ஸ்ட்ராட்டஜி ஒன்று வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தோம்னா லுபின் சாருக்காக போட்டிருந்தோம். அதாவது லுபின் சார் ஓப்பன் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்து கரண்ட் டே ஓப்பனுக்கு வந்து 90 பைசா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம 70 பைசா இருந்தால் நம்ம ட்ரேட்லான்னு போட்டிருந்தோம். ப்ளஸ் ஓப்பன் ஹை இருந்துச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து லைவ் ட்ரேட் எடுத்தோம். நம்ம மார்க்கெட்டில் செல் போட்டோம். செல் போட்டாச்சு. இப்போது மார்க்கெட் செல் போட்டு ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. பார்க்குறோம் நம்ம நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணலன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ ஓப்பன் ஹை வந்து 822 இருந்துச்சு. நம்ம 819 செல் போட்டிருக்கோம். இப்போ 822 3 பாயிண்ட் ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் மட்டும் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெயிட் பண்ணுறோம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். கன்யூஸாக மார்க்கெட் போயிட்டுருக்கு. அதாவது நம்ம ஓப்பன் ஹை இருக்குது ப்ளஸ் 90 பைசாக்கு தான் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் வந்து செல் எடுத்துருக்குறோம். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா கன்யூஸாக போயிட்டே இருக்கு. இந்த ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. நம்ம நல்லா லோவ் ஆயிடுச்சு. மார்க்கெட் நல்லா லோ போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்த லுபின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 810 லோ காமிச்சிட்டாங்க. 15 லோ காமிச்சிட்டாங்க. 815 லோ காமிச்சிட்டு இப்போது பார்த்தீங்கன்னா 818 19 ட்ரேட் ஆகிட்டுருக்கான். ஏன்னா ஒர்க்னால் வந்து சரியாக பார்க்க முடியல. கீழே போனதை கவனிக்க முடியல. கீழே 810 வரைக்கும் லோ 15 வரைக்கும் லோ போய் போட்டு இப்போ வந்து இப்போ 819 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம ஸ்டாப் டார்கெட்டும் போடாமல் விட்டுருச்சு. இப்போது கரண்ட் மார்க்கெட்டில் கட் பண்ணிடலான்னு பார்க்குறோம். 818 ஆர்டர் போட்டு கிடைக்கல. அதுக்கப்புறம் 805 லோ காமிச்சிருந்தாங்க. மார்க் சொல்லி நினைக்கிறேன் 809 போட்டு கிடைக்கல. 817 போட்டாச்சு. இதே பாருங்கள் ட்ரேட் ஓடிட்டுருக்கு. லைவ் ட்ரேட் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஷியூர் ஷார்ட்டாக நல்ல பாயிண்ட் இருக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 819 to 805 வரைக்கும் லோ வந்திருந்தோம்னா கிட்டத்தட்ட 15 பாயிண்ட்டுங்கிறப்போ நமக்கு ஸ்டாப் ரேஷியோ பார்த்தோம்னா 3 பாயிண்ட்ஸ் வச்சுருந்து நம்ம 3 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். இப்போ 15 பாயிண்ட் நம்ம பிடிச்சிருக்க முடியாது. ஒரு 12 பாயிண்ட் பிடிச்சோம்னா 1:4 அந்த ரேஷியோ நமக்கு கிடச்சிருக்கோம். பாருங்கள் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி செக் பண்ணி பாருங்கள். ப்ராஃபிட் புக் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 ருபீஸ் பக்கமாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஸ்ட்ராட்டஜி நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். புக் பண்ணியாச்சு. மேலும் இதே மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கன்டினியூஸ் அப்லோட் பண்ணுறேன். அதையும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள்.